வாழ்வே குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சீதா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை பூர்ண குணப்படுத்தி சாதனை புரிந்த சித்த மருத்துவர் டி சீதா செல்வா அவர்கள் மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார். தமிழகம் எங்கும் 110 காந்தி சாலை, நாகூர் மெயின் ரோடு, திருமலை ராயப்பட்டினம், நடன காளியம்மன் கோவில் எதிரில், காரைக்கால். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9597793893. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாள் முழுக்க உட்கார்ந்தே வேலை பாக்குற ஆளா நீங்க? அடாடா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மனித உடலின் மிகவும் உன்னதமான உறுப்பு மூளை. மனித மூளையின் செயல்பாடுகள் குறித்தும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம் மூளை அனைத்து சமயங்களிலும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நாம் உறங்கும் பொழுது கூட மூளை செயல்பாட்டில்தான் உள்ளது. இன்று இருக்கும் எம்ஆர்ஐ மாதிரியான டெக்னிக்ஸ் மூலமாக நடப்பது, பேசுவது போன்ற சிறு செயல்களுக்கு கூட மூளையின் பெரும்பாலான பகுதியை பயன்படுத்துவதாக நாம் அறிய முடிகிறது. ஒரு சமயத்தில் 1-16% மூளை இயங்கும். நாம் எந்த செயல்கள் செய்கிறோமோ அந்த பகுதியை மட்டும் நம் மூளை இயக்கும். இது நம் மூளை திறன்பட செயல்படுவதை குறிக்கிறது. நினைவாற்றல் தொடர்பான பணிகளின் செயல்திறனை நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதால் குறைகிறது. நாம் அதிக நேரம் உட்கார்ந்திருக்கும் பொழுது மூளையின் செயல்பாட்டை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சில ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். அந்த ஆராய்ச்சியின் மூலமாக மனிதனின் மூளையின் நினைவாற்றல் திறன் மாறுபடுவதாக கண்டுபிடித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பை 100% உலகிலுள்ள அனைத்து ஆராய்ச்சி மையங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை பார்ப்போம். Type 2 எனப்படக்கூடிய சர்க்கரை நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம். நாம் உட்கார்ந்திருக்கும் பொழுது தலையை குனியும் பொழுது ஆக்சிஜன் அளவும் நுரையீரலுக்கு செல்வது குறைகிறது. அதனால் இரத்த அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். நாம் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் செய்யும் வேலையில் கவனக்குறைவு அதிகரிக்கும். உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு இடையில் சிறிது நேரம் நடைப்பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது படிக்கட்டுகள் பயன்படுத்துவது சிறிது உடற்பயிற்சியையும் உயிர் சக்தியையும் அதிகப்படுத்தும். நின்றும் அமர்ந்தும் வேலையை தொடரும் மேஜைகளை, அதாவது சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் டெஸ்க் பயன்படுத்தலாம். அதிகமாக தண்ணீர் குடிப்பது நம் அலுவலக சூழலில் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதை தவிர்க்க உதவும். நம் உடல் உற்சாகத்துடன் செயல்படும் பொழுது நம் மூளை திறன்பட செயல்பட வழி செய்கிறது. Viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.